வெல்கம் பேக் டு சித்தூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையான பச்சை பயிறு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இப்போ 2-3 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், ஒரு ப்ரவுன் கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து அடுப்புல வச்சு நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க கலர் மாதிரி நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த பச்சை பயிரை வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்க போறோம். பிளேட்ல மாத்தினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுல வந்து இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து நக்கிறதுக்காக வந்து ஒரு உரல் கல் வச்சிருப்போம்ல, அதை வச்சு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பண்றதுனால பச்சை பயிரை வந்து நல்லா உடச்சி வந்துடும். நீங்க இந்த பச்சை பயிரை வந்து மிக்சியில கூட போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். ஆனா அப்படி பண்ணும் போது இந்த பச்சை பயிரோட தோல் எல்லாம் வந்து சேர்ந்துரும். அப்படி பண்றதுனால சாப்பிடும் போது நல்லாவும் இருக்காது. தோலோட சாப்பிட்டீங்கன்னா வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது வந்துடும். நல்லா உடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா முரத்துல சேர்த்துட்டு நம்ம அதோட ஜூஸி எல்லாம் வந்து தனியா எடுத்துக்க போறோம். பச்சை பயிரோட அந்த தோல் எல்லாம் வந்து தனியா வந்துடும். பாருங்க இந்த மாதிரி தனியா வந்துடும். நீங்க மிக்சியில போட்டு அடிச்சீங்க அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி தோல் எல்லாம் வந்து தனியா கிடக்கல. இதெல்லாம் வந்து மிக்சியில அடிக்கும் போது சேர்ந்து நீங்க சாப்பிடும் போது வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க தனியா. பாருங்க இந்த மாதிரி தோல் எதுவுமே இல்லாம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரா வந்து அடிச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து நைஸா அடிச்சு எடுத்துக்கலாம். இதுலயுமே வந்து கொஞ்சமா கொரகொரப்பு இருக்கும். அதுக்காக ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போறோம். எந்த ஒரு கொரகொரப்பும் இல்லாம இருந்தாதான் வந்து இந்த பச்சை பயிறு உருண்டை வந்து நல்லா சாஃப்டா சாப்பிடவும் வந்து சூப்பரா இருக்கும். அதனால இந்த ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பவுடரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அடிச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க இந்த பச்சை பயிறு கூட வந்து முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல 2 கரண்டி அளவுக்கு நம்ம மிக்சி ஜார்ல அடிச்சு எடுத்திருக்க அந்த பச்சை பயிறு பவுடரை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கரண்டி அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை அடிச்சு வச்சிருக்க சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போறோம். உங்களுக்கு முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து நல்லா நெய்ய சூடு பண்ணிட்டு லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து இந்த நெய் கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்க போறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பச்சை பயிறு பவுடர், அப்புறம் வந்து ஜீனி, அது கூடவே வந்து முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் நெய்ல. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு இடத்துல மட்டும் நெய் சேர்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம உருண்டை பொடிச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி செய்யும் போது கை வந்து கொஞ்சம் சூடு பொறுக்க தான் இருக்கும். சூடு பொறுக்க தான் வந்து நீங்க உருண்டை பிடிக்கணும். அந்த நெய்யோட சூடு வந்து போயிருச்சு அப்படின்னா வந்து நீங்க உருண்டை பிடிக்க முடியாது. அதனால சூடு பார்க்காம கொஞ்சமா வந்து உருண்டை பொடிச்சு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாவு வந்து கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த உருண்டையை கொஞ்சமா மேலே தூவி கோட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ரெசிபி செய்யறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட பச்சை பயிறு உருண்டை ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த டிஷ்ஷை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சித்தஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.